பண்ணி பார்க்க போகிறோம். அட்டை ஓட்டம் வந்துடும் போல, பட் இருந்தாலும் இந்த நெல்லியை நம்ம விடுறதல்ல. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பக்ரீத் ஸ்பெஷலு குருபானி ஆட்டு சால்னா, ஸோ மட்டன் சால்னா தான் அம்மா இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு கட்ட போகிறாங்க. வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் விவேஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் தமீமோட அம்மா பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் போட்டுட்டேன். வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 போட்டிருக்கேன். எல்லாம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வந்து காரத்துக்கு ஏற்ப மாதிரி நான் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது ஒரு 1 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளையும் போட்டுருங்க. மிளகாத்தூளும் 1 நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச கறி மசாலா, கறிக்கு மட்டும் போடக்கூடிய மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு நாள் நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு. அது ஒரு 3 ஸ்பூன் போட்டாச்சு, கறி மசாலா 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ கறி மட்டனையும் போட்டாச்சு. மட்டன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா அந்த கறியெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு உப்பு பிடிக்கணும். நல்லா இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி தண்ணியில் இருக்கட்டும், நல்லா உப்பு பிடிக்கட்டும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. குக்கரில் 3 விசில் விட்டுடலாம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு 3 விசில் தேவைப்படும். நான் விசில் 3 வச்சுட்டேன். விசில் அடித்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். மட்டன் குழம்புக்கு ஒரு அரை முடி தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 3 விசில் அடித்து ஏரும் போயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புல தேங்காவை, அரைச்சி வச்ச தேங்காவை குழம்போடு கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேங்காவை நல்லா கலந்து தண்ணி ஊற்றி தேவைப்படுற அளவுக்கு திக்காக வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணால் கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்று. நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக வரும். தேங்க்யூ விவேஸ்.
அம்மா ரெடி பண்ண மட்டன் சால்னா, அதை டேஸ்ட் ரிவ்யூ பண்ண தான் உட்காந்துருக்கோம். இதோ ரெடி ஆகிடுச்சு அம்மா செஞ்ச சால்னா. ஸோ பக்ரீத்துக்கு நம்ம குர்பான் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆட்டோட கறி தான். இதில் வந்து முள் எலும்பு கறி எல்லாம் சேர்ந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அம்மா. அண்ட் இது கூடவே வந்து மட்டன் பெப்பர் மசாலா, அந்த பெப்பரோட ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்குது. இதையும் நம்ம டேஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் தான் டேஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் இந்த ரெசிபி வந்து மட்டன் சால்னா ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறது. செம்ம மனமாக இருக்குது. சாப்பாடோட இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் சால்னா எடுத்து ஊற்றிக்கலாம். சால்னா பார்த்தாலே தெரியுதா, தனிக்கறி இல்லாமல் முள் எலும்பு எல்லாத்தோட சேர்த்து ஃப்ளஷ் இருக்கிற மாதிரியான கறிகள். இதான் வந்து செம்ம டேஸ்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த சால்னாவில் போட்டு நல்லா சாப்பாடை சால்னாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு வெறும் சால்னா சாப்பாடு மட்டும் கறி இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோ ஃபஸ்ட் பைட் உங்களுக்காக. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. சால்னாவோட மனம் செம்மையாக இருக்குது. அம்மாவுக்கு போட்டிருக்க மசாலா மனம் செம்மையாக இருக்குது. இந்த கறி மசாலா வந்து அம்மா சொந்தமாகவே வீட்டிலே தயார் பண்ணிப்பாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். அம்மாவோட கைமணம் வந்து அப்படியே தெரியும். செம்ம சூப்பராக மணக்கும். நம்ம வீடே மணக்கணும்னா பார்த்துக்கோங்களேன், கறி சால்னா செஞ்சப்போம் அந்த மாதிரி டேஸ்ட்டு. இப்போ இது கூட இந்த கறியை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் கறி. ஸோ இந்த மட்டன் செம்ம சூப்பராக இருக்குல்ல, பக்கா வந்துருக்குல்ல. இதை இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கறியோட சாப்பாடு எல்லாம் சேர்த்து இன்னொரு பைட்டு உங்களுக்காக. மட்டன் செம சூப்பராக வெந்திருக்கு. சால்னா வந்து மட்டன் உள்ளே ஃபுல்லாக இறங்கி அப்படியே கழித்த உடனே அப்படியே அப்படியே அந்த சால்னா வாய் அந்த மட்டன்லேருந்து அப்படியே வாய்க்குள்ளே இறங்குறது செம ஃபீலாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குது பக்கா. இது ஒரு பக்காவான ரெசிபி இன்னைக்கு. ஸோ இப்போ இந்த நல்லி, நல்லி வெரி ஃபேவரட். ஆக்சுவலாக வீட்டில் வந்து எனக்கா என் தம்பிக்கா அப்படின்ட்டு ஒரு பெரிய போட்டியே வந்துடும் நல்லி. ஸோ அந்த மாதிரி நல்லி இஸ் வெரி ஃபேவரட். நம்ம இந்த நல்லி தட்டே ஓட்ட வந்துடும் போல். பட் இருந்தாலும் இந்த நல்லியை நம்ம விடுறதா இல்லை. செம்மையாக நிறையா இருந்துச்சு. சாப்ஸ், இந்த சாப்ஸையும் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா நல்லா வேக வச்சுட்டாங்க கறி. கறி பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்படியே கறியை உறிஞ்ச உடனே போய் அந்த எலும்பில் இருந்து அப்படியே ஈஸியாக கலந்து வருது. அந்த அளவுக்கு அம்மா வந்து நல்லா சாஃப்டாக செஞ்சுட்டாங்க. அண்ட் இந்த மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன், போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக எனக்கு ரொம்ப வெளியிலலாம் போய் மட்டன் சால்னாலாம் அவ்வளோவா பிடிக்காது. காரணம் அந்த அம்மாவோட மசாலா. எங்கே போனாலும் எனக்கு அம்மாவோட கைமணம் வந்து தேடிக்கிட்டே இருப்பேன். சார் அந்த அம்மா செஞ்ச மாதிரி இல்லையா, அம்மா செஞ்ச மாதிரி இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றது சொல்லித்தரேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, இது தனிக்கறி. இதை வந்து மெதுக்கறின்னு சொல்லுவாங்க. ஸோ மிளகு பெப்பர் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து பவுடர் பெப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். பிளாக் பெப்பர் வாங்கி நம்மளே திருச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிளாக் பெப்பர் போட்ட மட்டன் பெப்பர் கிரேவி, அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா,
கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அம்மா வந்து வரமிளகா, ஸோ காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. காஷ்மீரி காஞ்ச மிளகா தான் அம்மா யூஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து நல்ல கலர் இருக்கும், காரமும் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கறியை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கறியை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குல்ல. அந்த பெப்பர் கிரேவிலாம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பைட் உங்களுக்காக. செம்ம சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கையில் பிடிச்சாலே அந்த ஜூஸியாக வருதா கறியிலேருந்து. வாயில் போட்டு சாப்பிடும் போது அந்த ஜூஸ் அப்படியே ஏதோ மெல்ட் ஆகி வர மாதிரி இருக்குது. அந்த மட்டனும் அந்த மசாலாவும் வந்து நல்லா சூப்பராக சேர்ந்துருக்கு. எல்லாம் நல்லா சேர்ந்து செம்மையாக வெந்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மிளகுக்கறி வீடியோ ஆக்சுவலாக தனியாக போடுறேன். இது வந்து பிளான் பண்ணவே இல்லை, திடீர்னு அம்மா செஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் எடுக்க முடியல. இதை தனி ஒரு வீடியோவாக ரெசிபி வீடியோவாக எடுத்து நம்ம போட சொல்கிறேன், நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி இந்த மட்டன் காம்போ வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு, சரியான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை டிங் அப்படின்னு கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றிகள்.